திருவான்மையூர் இருக்க எஸ்டி தியாகராஜ தேட்டருக்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேட்டர் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து வெறும் தியாகராஜா, திருவான்மையூர் தியாகராஜா அப்படிங்கிற ஒரு மிடில் கிளாஸ் தேட்டர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சத்தியம் வந்து இதை டேக் ஓவர் பண்ணதுனால எஸ் டூ தியாகராஜா அப்படின்னு மாறிடுச்சு. இங்கே நான் ரொம்ப நாளாக படம் பார்த்துட்ருக்கேன். பட் நான் இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்த படம் என்ன தெரியுமா? வசீகரா. அந்த படம் வந்தப்போ நிறைய பேர் பிறந்திருக்கவே மாட்டிங்களே. சரி வாங்க படத்துக்கு போகலாம். சந்தானம்னு வச்சு குலு குலு படத்துக்கு வந்திருக்கோம். இங்கே ரத்னகுமார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு சந்தானம்னா ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஹீரோவாக நடித்தாலும் சரி, காமெடினா நடிச்சாலும் சரி, நான் போய் பார்ப்பேன். அவரை வேறு ரொம்ப மிஸ் பண்ணுறோமா ஹீரோவாக நடிக்கிறனால. அதனால் எந்த சான்ஸ் கிடச்சாலும் அவரோட படத்துக்கு போய் நான் பார்த்துருவேன். அண்ட் ரத்னகுமாருக்காகவும் இந்த படத்துக்கு வந்திருக்கேன். ஏன்னா நான் மேதமான் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆடை படம்லாம் நான் பார்க்கல, இக்னோர் பண்ணிட்டேன். இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ சந்தானம் வந்து காமெடி பண்ணுவார், நிறைய காமெடியன்ஸ்லாம் கூட இருக்காங்க. வாங்க குலு குலு படத்தை போய் பார்க்கலாம். ஓகே, குலு குலு படத்துக்கு வந்தாச்சு. எஸ் டூ தியாகராஜ தேட்டரில் தேட்டர் நல்லா ஜாலியாக ஜாலியாக தான் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் அண்ட் கோல்ட் காஃபி வாங்கியிருக்கேன். 370 ரூபா ஆச்சு. இவ்வளோ சீப்பான தேட்டர் இருந்துச்சு, நான் வந்துக்கவே மாட்டேன். ஜஸ்ட் 370 பக்ஸ்யா. ஒரு 500 ரூபா போட இருந்தா நான் எடுத்துக்கோ சேர்த்து. அண்ட் கோல்ட் காஃபி வந்து எங்கள் ஃபேமிலியில் யாருமே கோல்ட் காஃபிலாம் படம் பார்க்கவே மாட்டோம். நாங்கள் படம் smoking causes cancer, smoking kills, okay, pilkudu puttu noye undagum. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறீங்களா? படம் முடிஞ்சோடனே சொல்கிறேனே. ஓகே, படத்தோட ரிவ்யூ தானே எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஓகே, எனக்கு சந்தானம் படம்னா ரொம்ப பிடிக்கும். அவர் காமெடியானா வந்து ஹீரோவானு நிறைய பேர் வந்து ஏன்பா ஹீரோவானார் அப்படிலாம் சொன்னாங்க. பட் ஹீரோ ஆனவனு கூட நான் வந்து நிறையா படம் நடிச்சிருக்கேன். கண்ணால் அடுத்து நான் ஆசையா, அப்புறம் இதற்கு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், அண்டு தில்லுக்கு துட்டு, அப்புறம் இனிமே இப்படி தான், அப்புறம் A1, பாரிஸ் ஜெயராஜ், டிக்கிலோனா, இந்த மாதிரி நிறையா படம் சொல்லினே போகலாம். பட் கொஞ்சம் மொக்க படமும் இருக்குது. இந்த படத்தை பற்றி கேட்குறீங்களா? இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜில் ஜங் ஜக் படம் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி கதை, அதை பார்த்து காப்பி வச்சுருக்காங்களாம் சொல்ல. பட் அந்த படத்தை பார்த்தா ஒரு ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி தான் இந்த படத்தை பார்த்தா ஒரு ஃபீல் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் மாசாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு தெரியல. காமெடி அப்படின்னா நம்ம ஏற்கனவே லெஜெண்டு படத்துக்கு என்ன மாதிரி ஃபன்னை எதிர்பார்த்து போனோம்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படத்தில் நிஜமான காமெடி எதிர்பார்த்து நான் வந்தேன். ஆனால் லைக் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவ்வளோ காமெடி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஃபன் வந்து சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகாமல் வந்து போயிருக்கு. மற்றபடி இந்த மாறன் சார் இருக்கார்ல, அவர் கடைசியில் தான் வராரு. படம் ஃபுல்லாக வந்திருந்தால் காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ நான் ஜாலியாக எக்ஸ்பெக்ட் பண்ணி சந்தானம் படம் கலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஸோ படத்தை வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருவீங்க. பட் ஃபுல்லாக சிரிச்சிட்டே பார்ப்பீங்களான்னு தெரிலங்க. சரி ஓகே, இந்த வாரம் ரெண்டு படம் பார்த்ததுக்கே பாடி டேமேஜ் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் தான் பிக்கலாம்.